புல்லட். புல்லட்னாலே கெத்து தான். அதுவும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டீசல் புல்லட். இந்த டீசல் புல்லட்டை இப்போது சில பேர் தான் வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டீசல் புல்லட் வேணும்னா நீங்கள் எங்கே வாங்கணும், அதோடய விலை என்ன, அது எவ்வளோ மைலேஜ் தருது, அதோடய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தான் எவ்வளோ, இந்த எல்லா டீட்டெயில்ஸோட டீசல் புல்லட்டோட ஓவரால் ரிவ்யூவையும் பார்த்துடலாம் வாங்க. பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கோப்ரோவை டீசல் புல்லட்டில் என்னென்ன பாசிபிள் ஆங்கிள்ஸில் மவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டீசல் புல்லட். இதில் என்னென்ன ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஸ்டார்ட் வச்சுருக்காங்க, புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஹோல் வண்டியவே, அண்ட் நிக்கல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதெல்லாம் புதுசாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு தெரியாத மேபி சிலருக்கு தெரியாது, பெட்ரோல் புல்லட்டுக்கும் டீசல் புல்லட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ்வலாக நம்ம இப்போ வர புல்லட்லனா பார்த்தீங்கன்னா, கியர் பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், பிரேக் வந்து ரைட் சைடில் இருக்கும். அதுதான் எல்லா வண்டியிலையுமே இப்போ யூஸ்வலாக வருது. பட் ஓல்டு மாடல் புல்லட்லனா பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரோல் வெர்ஷனும் சரி டீசல் வெர்ஷனும் சரி, அந்த புல்லட்டில் எல்லாமே அப்படியே இன் ரிவர்ஸாக இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் கியர் போடுவீங்க, லெஃப்ட் சைடில் பிரேக் பண்ணுவீங்க. ஈஸியாக சொல்லிட்டேன், பட் ஓட்டுறப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் இந்த வண்டி ஓட்டும் போது நம்ம இப்படி பழகிட்டோம். ஏன்னா ரைட் சைடில் பிரேக்கு லெஃப்ட் சைடில் கியர் அப்படின்னு சொல்லி மைண்டில் பழகியாச்சு. அதுவே நம்ம ரொம்ப நாளாக அதை பழகியாச்சு. அந்த ஃபார்முக்கு வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆச்சு. இந்த பைக்கை ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்கே வந்துச்சு. அந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருக்கும். அண்ட் புதுசாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லிவரும் ஒன்று ஆட் ஆகிருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கியர் கூட ஒரு எக்ஸ்ட்ரா லிவர் இருக்கும். அந்த லிவர் எதுக்குன்னா, நீங்கள் ஃபோர்த்து கியர் இல்லைனா தேர்ட் கியரில் இருந்தால் கூட, டாப் கியரில் இருந்தால் கூட, அந்த சிங்கிள் லிவரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் வந்துடும். அண்ட் இது எப்படின்னா, ஃபோர்த்துலேருந்து தேர்டு செகண்டு அப்புறம் நியூட்ரல் வராமல் டைரெக்டாக ஃபோர்த் கியரில் இருக்கும் போதே அந்த லிவரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நியூட்ரலுக்கு வந்துடுவீங்க. ஸோ இது வந்து இந்த பழைய வெர்ஷன் ஆஃப் புல்லட்டில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் டீசல்லையும் இருக்குது, பெட்ரோல்லையும் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து பழைய பெட்ரோல் புல்லட்டையும் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றுனா பார்த்துருவோம். இந்த புல்லட்டில் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த புல்லட்டை வச்சுருந்தவர் வந்து, இவர் ஆக்சுவலாக இந்த புல்லட்டை வாங்கலை. ஏன்னா இவங்க வீட்டில் வந்து அவங்க தாத்தா அந்த மாதிரி வந்து இந்த புல்லட்டை வந்து எடுக்காமல் போட்டு வச்சுருந்தாங்க. அவர் வாங்கியிருக்காரு, பழசாக வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருந்துருக்காரு. ஸோ அதை எடுத்து இவர் ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்க்ராப்க்கு போகிற புல்லட்டை, ரன்னிங் கண்டிஷனில் இல்லாத புல்லட்டை இவர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, ஸ்க்ராப்லேருந்து எவ்வளோ செலவாச்சுன்னா, இவர் செலவு பண்ண அமௌண்ட் வந்து ஒரு 80,000 ருபீஸ். சப்போஸ் இந்த புல்லட்டு நீங்கள் வந்து யார்கிட்டையாவது இருக்குது ஆனால் ரன்னிங் கண்டிஷனில் இல்லை, புக் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டிபெண்ட்ஸ், அவங்களோட டிமாண்டை பொறுத்து தான், அவங்களோட ஆசையை பொறுத்து தான். சில பேர் மேக்ஸிமம் இந்த டீலை வந்து ஒரு 50,000 அந்த ஸ்க்ராப்க்கு போகிற புல்லட்டை வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு ஒரு 1 lakh செலவு பண்ணுவாங்க. சில பேர் வந்து வண்டி கிடைக்காமல் அவங்களுக்கு ஒரு விஷ் இருக்கும், இதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழியே இல்லாமல் அவங்க 1 lakh சொன்னாலுமே ரன்னிங் கண்டிஷன் இல்லாத புல்லட்டை ஒரு 1 lakh வாங்கி இன்னொரு 1 lakh செலவு பண்ணுவாங்க. இதை பற்றி பார்த்திங்கன்னா, இந்த புல்லட், இந்த கஸ்டமைசேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா, செலவு நம்ம பண்ணுறது தான், பண்ணிகிட்டே போகலாம். ஒரு 1 lakhனாலும் சரி, 2 lakhனாலும் சரி, அது 3 up to 3 lakh வரைக்கும் கூட நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை ரன்னிங் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஸ்க்ராப்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக ஒரு 80 to 1 lakh செலவாகும். இந்த புல்லட் அப்படி தான், ஸ்க்ராப்லேருந்து ஒரு 1 lakh செலவு பண்ணி அவங்க ஒரு ரன்னிங் கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓ, இதுதான் ஒரு ஓவரால் ஐடியா, ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவில் நான் கோப்ரோவை வச்சு ஒரு 3 different மவுண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், இந்த ஆங்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். ஒவ்வொரு விஷயமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் மவுண்ட் ஒன்று, செஸ்ட் மவுண்ட் ஒன்று, ஹேண்டில் பார் மவுண்ட் ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், சில பேர்கிட்ட வந்து நிறைய இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களோட தாத்தா இல்லைனா அவங்களோட ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டு யாராவது இந்த புல்லட்டோட க்ரேஸ்
பார்த்து இந்த புல்லட்டாக இருக்கட்டும், பழைய டீசல் புல்லட்டாக இருக்கட்டும், பெட்ரோல் புல்லட்டாக இருக்கட்டும், எஸ் ஹெச்டியாக இருக்கட்டும், ஜாவா பைக்காக இருக்கட்டும், இதெல்லாம் பழசு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா பைக் இருக்கும் ரன்னிங் கண்டிஷனில் இருக்காது, பேப்பர்ஸ் இருக்காது. பேப்பர்ஸ் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் ரெடி பண்ணலாம், அவ்வளோ செலவு பண்ணி ரெடி பண்ணி நீங்கள் ரோட்டில் ஓட்டும் போது உங்களை போலீஸ் பிடிச்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். ஏன்னா புக் இல்லாமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு வண்டி வெஹிக்கிளில் ஓட்டுறது அஃபென்ஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபேக் பேப்பர்ஸை வச்சும் நிறைய பேர் இந்த பைக்கெல்லாம் செல் பண்ணுறாங்க, அதையும் கொஞ்சம் பேக் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த புல்லட்டை வாங்கும் போது, இல்லை எஸ்டியோ ஜாவாவோ எனி விண்டேஜ் பைக் நீங்கள் வாங்கும் போது பேப்பர்ஸை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாபிக் வருவோம், மைலேஜ். இந்த மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது டீசல் புல்லட்? ஏன் இத்தனை பைக் இருக்கும்போது ஒரு பழைய புல்லட்டை எடுத்து அதை கஸ்டமைஸ் பண்ணி ஓட வச்சு அதை ஓட்டுறாங்க அப்படின்றதுக்கு ஆன்சர் கிடையாது. ஏன் ஆன்சர் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா அது அவங்கவுங்களோட க்ரேஸ். இவ்வளோ பைக் இருக்கும்போது அவங்களோட அட்டென்ஷன் வந்து அந்த விண்டேஜ் பைக்குக்கு போகுதுன்னா அவங்க ஒரு பைக் ஃப்ரீக்காக இருக்கலாம். இப்போ மைலேஜ்க்கு வருவோம். இந்த டீசல் புல்லட், நீங்கள் பார்த்துட்ருக்க டீசல் புல்லட் வந்து 1 liter ஆஃப் டீசலுக்கு 75 km/L கொடுக்குது. எஸ், 75 km கொடுக்குது மைலேஜ். ஏன் இந்த பைக்கை வந்து இவ்வளோ செலவு பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஓட்டுறாங்க அப்படின்றது, 75 km/L இஸ் நாட் அ ஜோக். அண்ட் ஒரு தடவை நம்ம இப்படி செலவு பண்ணிடுறோம் இந்த பைக்குக்கு, ஒரு 1 lakh செலவு பண்ணிடுறோம், அதுக்கடுத்து எந்த செலவுமே இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நம்ம வச்சுருக்க புல்லட்டாக இருக்கட்டும், இல்லை ரெகுலராக வேறு எந்த வண்டியாவது இருக்கட்டும், அதுக்கு பண்ணுற மெயின்டெனன்ஸ், இன்ஜின் ஆயில், செயின் ஸ்ப்ராக்கெட் அண்ட் சில விஷயங்கள் நம்ம ரெகுலராக பண்ணுவோம், அதெல்லாம் வந்து இந்த பைக்குக்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதுதான் இந்த பைக்குக்கும் வரும். ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஆர் லெஸ் ஒன்று தான். இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்ட் இந்த புல்லட், டீசல் புல்லட்டை பற்றி என்னென்னா, இதோட டாப் ஸ்பீடே எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 km/h போனாலே அதுதான் டாப் ஸ்பீட். பெரிய விஷயம், இந்த வீடியோவிலே கூட பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த GPS ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு அந்த லைவாக அப்டேட் பண்ணியிருக்கும் எவ்வளோ km/h நான் ஸ்பீட் போனேன் அப்படின்ட்டு. அண்ட் 50 km/h ஸ்பீட்லனா நீங்கள் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எஸ், இந்த பைக்கில் வைப்ரேஷன், புல்லட்டில் எப்பயுமே வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். டீசல் புல்லட்டில் கண்டிப்பாக அதிக வைப்ரேஷன் இருக்கும் கம்பேரிங் பெட்ரோல் புல்லட், அதுவும் இந்த விண்டேஜ் பைக்கில். அண்ட் அதை தெரிஞ்சு தான் இதை வாங்குகிறாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இந்த புல்லட் வந்து 75 km/L வந்து மைலேஜ் தருது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அதுக்கு ஸ்பீடும் ஒரு மிகப்பெரிய காரணம். இந்த பைக் வந்து 50 km தான் நீங்கள் வந்து மேக்ஸிமமே நீங்கள் புல் பண்ண முடியும், அதுவே வந்து பயங்கர ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு ஓட்டும் போது தெரியும். ஸோ நீங்கள் 50 km/h ரீச் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு போக தோணாது, ஏன்னா வைப்ரேஷனும் கூட இருக்கிறதுனால நீங்கள் அதே மெயின்டைன் பண்ணி அப்படியே போக தான் நினைப்பீங்களே தவிர அதை இன்க்ரீஸ் பண்ணணும், அதை டாப் ஸ்பீட் அடிக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஓரளவுக்கு இந்த டீசல் புல்லட்டை பற்றினா கம்பேரிசனும் சரி, அண்ட் இதோட ப்ரைஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜ், மைலேஜ், டாப் ஸ்பீட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் குவிக்காக இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னன்றதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் மைலேஜ் ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் இந்த புல்லட்டை நீங்கள் ஓட்டிகிட்டு போனாலே ஊரே பார்க்கும், ஏன்னா அந்தளவுக்கு அந்த பீட் இருக்கும், சவுண்டும் கிளாரிட்டியாக இருக்கும் கம்பேரிங் திஸ் நியூ புல்லட். அது வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் நான் ஏன் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், சவுண்ட் வந்து ஊரே திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பெசிஃபிக்காக இந்த டீசல் புல்லட்டில் ஒரு மேட் ஒன்று போடுவாங்க, சைலன்சருக்கு பின்னாடி ஒரு மேட் ஒன்று போடுவாங்க, அந்த மேட் போட்டிங்கன்னா சவுண்ட் வந்து எக்கோ அடிக்கும் அதில் பட்டு. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த புல்லட் வந்து போனுச்சுன்னா ஊரே திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கெத்துங்க. ஆமாம், இந்த புல்லட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு பீஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கெத்து, அவ்வளோதான். அடுத்து நெகட்டிவ் சைடு சொல்லணும்னா இந்த கியர் மாற்றிருக்கிறது ஒரு விஷயம். அண்ட் அதை நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு தனியாக ஒரு செலவு பண்ணணும். இப்போ இருக்க புல்லட் மாதிரியே நார்மலாக லெஃப்ட் சைடில் வந்து கியரு, ரைட் சைடில் வந்து பிரேக் வச்சுக்கலாம், அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். அண்ட் இந்த டீசல் புல்லட்டோட டாப் ஸ்பீட், நீங்கள் 60 km/h மேலே இந்த பைக்கில் போகவே முடியாது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வர வைப்ரேஷன், நார்மலாக நீங்கள் R15, டியூக் அண்ட் இப்போ வர புல்லட் இதெல்லாம் நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா இதை விட கம்பேரிட்டிவ்லி இதில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதை நான் வந்து நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த டீசல் புல்லட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இல்லை ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா மெக்கானிக்கும் இதை வந்து சரி பண்ணுவாங்களா அப்படின்னா மாட்டாங்க. ஏன்னா இது விண்டேஜ் சீரீஸில் வர டீசல் புல்லட். ஸோ இப்போ வர மெக்கானிக் எல்லாருமே புதுசாக வர புல்லட் எல்லாம் அவங்களுக்கு சரி பண்ண தெரியும். பட் பெட்ரோல் புல்லட்டே கூட இந்த விண்டேஜ் சீரீஸில் வர புல்லட்டெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்க தெரியாது. அண்ட் அவங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அதில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுவும் உங்கள் தலையில் தான் வந்து விடியும். ஸோ டீசல் புல்லட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஊரில் ஒரு சில இடத்துல சில பேர் தான் இதை சரி பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுவும் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இந்த டீசல் புல்லட்டை பற்றின ஒப்பீனியன், நீங்கள் இதை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணணும். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. பை பை.